ஹாய், ஹவ் ஆர் யூ? எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 65 விஜயோட 65 வந்து முருகதாஸ் சார் படம் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக மெசேஜ் வந்துச்சு. அவரும் கன்ஃபார்ம் பண்ணல, அந்த மாதிரி இன்னும் ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஜய் டே போய் கால் சொல்லியிருக்காரு முருகதாஸ். அது வந்து கன்ஃபார்மாக அப்படின்னு இல்லை, அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன் வீடியோஸ் அந்த போட்டிருந்தேன் ஏற்கனவே. ஆனால் இப்போ கிடைச்ச ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அது அரசியல் வந்து விஜய்டுக்காக சொல்லும் போது அரசியல் நிறையா இருந்திருக்கு, அதில் இருந்திருக்கு. ஒரு தலைவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கிறனால இதை கொஞ்சம் மாற்றி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு அதில் விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமேல விஜய் சொல்லிட்டாரு, இதுக்கு வந்து நீங்கள் வந்து நேராக புட்டிசை எடுத்துகிட்டு போங்க, புட்டிசர் என்ன சொல்கிறார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஓகே பண்ணால் நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காரு. அது புட்டிசர் இது கதை கேட்டோன்னா இதை சேஞ்ச் பண்ணுங்க, அதை சேஞ்ச் போயிருங்கன்னு விஜய் சொன்ன மாதிரி ஒரு அவர் சந்தேகத்தில் அனுப்பி விட்டார். இது கன்ஃபார்மாக எனக்கு இது இதெல்லாம் மாற்றணும்னு சொன்னவொன்னே, இதில் இதில் மாற்ற மாட்டேன், இது இப்படி தான் இருப்போம் அப்படின்னு முருகதாஸ் சொன்னவொன்னே இந்த படத்துலேருந்து அவர் விலகி விட்டார் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலாக இருக்குது. இதுக்கு முன்னாடியும் அஜித் வந்து தீனா வந்து ஆக்சுவலாக முருகதாஸ் இயக்கிய படம், அது நல்ல ஒரு செம ஹிட்டு படம். அதுக்கப்புறம் ஏன் ரெண்டு பேரும் சேரலைன்னா, இடையில ஏதோ மன வருத்தங்கள் ரெண்டு பேருக்கும் இருந்ததாக ஒரு கேள்வி. அஜித்தும் முருகதாஸ் சாரும் வந்து சேராமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமேல கூட சில கதைகள்லாம் அவர் போய் சொல்லியிருக்காரு, அதுலேயும் நிறைய அரசியல்கள் இருந்ததுனால திருத்தி கொண்டு வந்தோன்னா இல்லை அது செட் ஆகல, அதுக்கப்புறம் இந்த கதை கூட அந்த கதையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய அரசியல் வந்துருச்சு அவர் படத்துக்கு, விஜய் சார் படத்துக்கு நிறைய அதெல்லாம் கண்டங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரிலீஸ் பண்ணி அந்த ஒரு டைமிங் பண்ணார். அப்படி இதுமேல் இருக்கவானான்னு நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதுவும் நல்ல விஷயமா இருக்குது. அதேமாதிரி அவர் கட்சிக்கு வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அது வந்து கிடையாது, அது வந்து ஆக்சுவலாக அந்தமாதிரி கிடையாது. என்ன மேட்டர்னா, அவங்க அப்பா வந்து மக்களை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பேசுனதுனால மக்கள் இது வேறு மாதிரி எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருக்கா. அதே மாதிரியே வெளியூர்லலாம் கலைஞர் ஜெயலலிதாம்மா வச்சு இவரை வச்சு போஸ்டர்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்லாம், இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி புதுசாக அவர் விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்றாங்களே அவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி பண்ணி அதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் வேணாம், அது வந்து அஃபிஷியலாக நம்ம அறிவிக்கும் போது அதை நம்ம பண்ணுவோம், இப்போ பண்ண வேணாம், முன்கூட்டியே செய்யாதீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அதேமாதிரி ஒரு ஜென்ரலாக சொல்கிற மாதிரி சொல்லி அவர் கூட ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு. இதுதான் உண்மை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே, பாய்.